Hi friends, welcome to TNPSC Crackers. இந்த வீடியோவில் நம்ம ஆரியர்களோட வரலாறை பற்றி பார்க்கலாம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சிந்துவெளி நாகரிகம்க்கு அப்புறம் குப்தர்கள் இருக்காங்க. ஆனால் சிந்துவெளி நாகரிகம் சரிய தொடங்கினதுக்கு அப்புறம் ஆரியர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மௌரியர்கள் வந்திருக்கா. ஆரியர்களோட வீழ்ச்சிக்கு பின்னாடி சமண பௌத்த மதங்கள் தோன்றி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மௌரியர்கள் வந்திருக்காங்க, குசானர்கள் வந்திருக்காங்க. குசானர்களோட வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் குப்தர்கள் வந்து வந்திருக்காங்க. அதனால் இப்போ நம்ம ஆரியர்களோட வரலாறை பற்றி பார்க்கலாம். ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இந்தோ ஆரியோ மொழி பேசிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கால்நடை மேய்ப்பவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரியர்கள் வந்து எங்கேருந்து எது வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, மத்திய ஆசியாவிலேருந்து இந்துக்கூஸ் மலையில் இருக்கிற கைபர் கணவாய் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே ஆரியர்கள் வந்து வந்திருக்காங்க. இந்த ஆரியர்கள் வந்த காலத்தை வந்து வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேத காலம் வந்து கிமு 1500-600 வரைக்கும் இருக்கிற காலம் வந்து வேத காலம்னு சொல்கிறாங்க. இவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்மையும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. அது என்ன அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அப்படின்னா, ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்க மரம் செடி கொடி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அதில் வேளாண் அதுக்கப்புறம் அந்த அழித்த மரங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேளாண்மை பண்ணிட்டு திருப்பி அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இதே மாதிரியான வேளாண் முறையை வந்துட்டு இவங்க பின்பற்றியிருக்காங்க. ஆரியர்கள் வந்து குடியேறின பகுதியை வந்து ஆரியவர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பஞ்சாப், இப்போ இருக்கிற பஞ்சாப், சப்த சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 7 நதிகள் பாயும் இடம் அப்படின்னு பொருள் அதுக்கு. ஆரியர்கள் வந்து இரும்பு பற்றின பயன்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க. இரும்பில் வந்துட்டு இந்த கலப்பை, கொழுமுனை அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு ஆரியர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வேதகால இலக்கியங்கள் வந்துட்டு ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆரண்யங்கள், உபநிடதங்கள், 4 வேதங்கள், பிராமணங்கள், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது ஸ்ருதிகள். இது வந்து நிலையானது, மாற்றத்திற்கு உட்படாதது, நம்மளால் மாற்ற முடியாது. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால் கேட்க மட்டும்தான் முடியும். ஸ்ருதி அப்படிங்கிறதோட பொருள் பார்த்திங்கன்னா, கேட்டல் அல்லது எழுதப்படாதது அப்படின்னு பொருள். இதே ஸ்மிருதிகள் அப்படின்னா, இதிகாசங்கள், புராணங்கள், தாந்திரிகங்கள், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது வந்து ஸ்மிருதிகள். இது வந்து மாற்றத்திற்கு உட்படும். ஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கு வந்து எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு சொல்லி பொருள். இந்தியாவோட தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயத்தை, அதாவது வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது வந்து முண்டக உபநிடதம். உபநிடதம் அப்படிங்கிறது ஸ்ருதிகளில் இருக்கும். அதாவது நம்மளால் மாற்ற முடியாதது, நிலையானது, அந்த முண்டக உபநிடதத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ரிக்வேத காலத்தில் அடிப்படை அரசியலோட அடிப்படை அழகு என்னன்னு பார்த்தோம்னா, குலம். குலம் அப்படின்னா குடும்பம். குலத்தின் தலைவர் வந்து குலபதி. பல குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து கிராமம். கிராமத்தின் தலைவர் கிராமணி. பல கிராமங்கள் ஒன்றா சேர்ந்தது விசு. விசுவின் தலைவர் விஜயபதி இல்லைன்னா விஸ்வபதி. பல விசுக்கள் ஒன்றா சேர்ந்தது ஜனா. ஜனாவின் தலைவர் ராஜன். இந்த ராஜன் வந்து ஜனசிய கோபா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு அர்த்தம். இந்த ராஜனோட அதிகாரங்கள்லாம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, இனக்குழு மன்றங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. இந்த இனக்குழு மன்றங்கள் வந்து விதாதா, சபா, சமிதி, கணா அப்படின்னு 4 மன்றங்கள் வந்து இருந்திருக்கு. விதாதா அப்படிங்கிறது வந்து பொதுக்குழு, ரொம்ப பழமையானது. சபா அப்படிங்கிறது முதியோர்கள் மன்றம். சமிதிங்கிறது பொது ஊர் பொதுமக்கள் அனைவரையும் கொண்ட மன்றம். பின்வேத காலத்தில் பல ஜனங்கள் வந்து ஒன்றா இணைஞ்சு ஜனபதா இல்லைன்னா ராஷ்டிரம் உருவாயிருக்கு. இவங்களோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா, குலம், கிராமம், விசு, ஜனா, ஜனபதா இல்லைனா ராஷ்டிரம் அப்படிங்கிற வரிசையில் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விவசாயிகள் வந்து தங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை தானாக முன்வந்து அந்த அவங்கள ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து காலப்போக்கில் ஒரு வரியாகவே மாறிடுச்சு. அதுக்கு பேர் பாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாலிங்கிறது ஒரு வரி. இது வந்து தன்னோட விவசாயத்தில் கிடைக்கிற மகசூலில் ஒருத்தர் வந்து 6ல் ஒரு பகுதி இல்லைன்னா நான் தான் வச்சுருக்க கால்நடையில் 6ல் ஒரு பகுதியை வந்துட்டு கொடுத்தரணும் அப்படிங்கிறது தான் இந்த வரி. இந்த வேதகால சமூகம் அப்படிங்கிறது தந்தை வழி சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியர்கள் அல்லாத மக்கள், அதாவது வெள்ளை நிற தோல் கொண்டவங்களை வந்து ஆரியர்கள்னும், கருப்பு நிற தோல் கொண்டவர்கள் வந்து ஆரியர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்படி ஆரியர்கள் அல்லாத மக்களை வந்துட்டு தசையுக்கள் இல்லை தாசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆரியர்களுக்குள்ளார தொடக்க வேத காலத்தில் எப்படி பிரிவு இருந்துச்சு அப்படின்னா, மத குருமார்கள் வந்து பிராமணர்கள் அப்படின்னும், போர் வீரர்கள் வந்து சத்திரியர்கள் அப்படின்னும், பொதுமக்கள் வந்து விசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள் வந்து இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் பின்வேத காலத்துல கொஞ்ச நாள் ஆகவும் ஆரியர்கள் வந்து ஆரியர்கள் அல்லாதவங்களையும் தங்களுக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா தன்னோட சமூகத்துக்குள்ள இருந்த பிரிவு எப்படி வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னா, மத குருக்கள் வந்து பிராமணர்கள், போர் வீரர்கள் வந்து சத்திரியர்கள், நில உடமையாளர்கள் வந்து வைசியர்கள், வேலைத்திறன் கொண்டவர்கள் வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து நிலையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆரியர்கள் வந்து என்ன தொழில் பண்ணாங்க அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு சொன்னோம். அந்த வேளாண்மையில அவங்க பயிரிட்ட முதன்மை பயிர் எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா பார்லி, யவா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ரிக்வேத கால மக்கள், அதாவது ரிக்வேத காலம் அப்படிங்கிறது தொடக்க வேத காலம், ரிக்வேத கால மக்கள் வந்து அறிந்திருந்த உலோகங்கள் வந்து தங்கம், இரும்பு, செம்பு. அதை வந்து ஹிரண்யா, இரும்புனா சியாமா, செம்புனா அயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவங்க பயன்படுத்திய நாணயம், தங்க நாணயம் வந்து நிஷ்கா சதமனா அப்படிங்கிற ரெண்டு வகை தங்க நாணயத்தையும், கிருஷ்ணாலாங்கிற வெள்ளி நாணயத்தையும் ரிக்வேத கால மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட கடவுள் நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தங்களை படைக்கிறவர் வந்து பிரஜாபதி, காக்கிறவர் வந்து விஷ்ணு, அழிப்பவர் வந்து ருத்ரன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதில் பெண்களோட பங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து சம உரிமை, அதாவது சம உரிமை அப்படின்னா வீட்டில் வந்து தலைவி அப்படின்னும், வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு சடங்குகளுக்கு அவங்கள வந்துட்டு முன்னுரிமைப்படுத்தியும், குழந்தை திருமணம், பலதாரமணம் இதெல்லாம் எதிர்த்து உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க ரிக்வேத காலத்தில். பிற்பட்ட வேத காலத்தில் வந்து பெண்களோட மதிப்பு சரிய தொடங்கிருச்சு. அப்போ பலதாரமணம் அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சுருந்துருக்கு. இந்த வேத காலத்தில் வந்துட்டு வயசு அடிப்படையில் ஒருத்தரோட வாழ்க்கையை ஆசிரமங்களாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, மாணவ பருவம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியம், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கிரகஸ்தம், காடுகளுக்கு சென்று தவம் புரியறது வந்து வனப்பிரஸ்தம், துறவர வாழ்க்கையை மேற்கொள்றவங்களை வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம், பெருங்கற்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறந்தவர்களை வந்து பெரிய கற்கள் கொண்டு மூடி இருக்காங்க அவங்க பதச்ச இடத்தை. ஸோ அதை வச்சுதான் பெருங்கற்கால பண்பாடு வந்து உருவாகி இருக்கு. இது எந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 600 அதாவது வேத கால முடிவு, கிமு 600 கிமு 100 வரைக்கும் இருக்கிற காலத்தை பெருங்கற்காலம்னு சொல்றாங்க. பெருங்கற்காலம் அப்படிங்கிறத வந்து மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. மெகானா பெரிய, லித்துனா கல். ஸோ மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெருங்கற்கால அகழாய்வுலாம் தமிழ்நாட்டில் எங்க நடந்திருக்கு அப்படின்னா கீழடியில் நடந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல், வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி, ஈரோடு மாவட்டம் கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டு பெருங்கற்கால அகழாய்வு வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கீழடி அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்த அகழாய்வில் 2017 தொல்லியல் துறை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் வந்து 2 எடுத்து அதோட மாதிரிகளை வந்து எங்கே அனுப்பியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க அலாஸ்கா மாகாணத்தில் இருக்க பீட்டா அனலிட்டிக் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து அதை கார்பன் வயது, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக கணிச்சு அதை வந்துட்டு கிமு 200 சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு வந்து ஏற்றுமதியாக இருக்குது அப்படிங்கிறது குறித்தும், அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் வந்து அந்த எஃகுக்கு ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டது குறித்தும் பெரிப்ளஸ் வந்து குறிப்பிடுறாரு. இந்த பெருங்கற்கால அகழாய்வு வந்து எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கீழடி, இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டமாக்கிட்டாங்க, திருப்பத்தூர் தாலுகாவாக இருந்துச்சு இப்போ திருப்பத்தூர் மாவட்டமாக்கிட்டாங்க, திண்டுக்கல்லில் இருக்கிற பொருந்தல் அப்படிங்கிற இடத்துலையும், வேலூரில் பையம்பள்ளி, ஈரோடு கொடுமணல் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு அகழாய்வு நடந்திருக்கு. இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊர் வந்துட்டு பதிற்றுப்பத்து நூல்லையே வந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றிருக்க கொடுமணல் இந்த ஊர் தான், ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கொடுமணல் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என்னென்ன இருக்குன்னா, முதுமக்கள் தாலி, கற்திட்டைகள், நினைவு கற்கள், நடுகற்கள், இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் வந்து இருக்குது. முதுமக்கள் தாலி அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய பானை மாதிரி செஞ்சு இறந்தவங்களை வந்து அந்த பானைக்குள்ளே வச்சு அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் வச்சு புதைக்கிற முறை தான் முதுமக்கள் தாலி. அதே மாதிரி கற்திட்டைகள் அப்படின்னா என்னென்னா, இறந்தவங்களை புதைச்சு அவங்களோட ரெண்டு சைட்லேயும், அந்த புதைச்ச இடத்துல ரெண்டு சைட்லேயும் கல் நட்டு வச்சு செங்குத்தாக அது மேலே ஒரு பெரிய கல் திட்டையை வச்சு மூடுறதுதான் கற்திட்டைகள். அதுக்கப்புறம் நினைவு கற்கள், நினைவு கற்கள் அப்படிங்கிறத மென்கிர் அப்படின்னு சொல்லி பிரிட்டானிய மொழியில் சொல்கிறாங்க. மென் அப்படின்னா கல், கிர்னா நீளமான. இந்த நினைவு கற்கள் வந்து ஒரே கல்லாலான செங்குத்தான ஒரு பாறை வந்து இறந்தவங்களோட மேலே வந்து நட்டு வைக்கிறதா நினைவு கற்கள். அதே போல் நடுகற்கள், நடுகற்கள்னா என்னென்னா, இறந்து போன வீரனின் நினைவாக நடப்படும் கல் வந்து நடுகல்.
எந்த மாதிரி இறந்து போன வீரன் அப்படின்னா, தன்னோட கிராமத்தை பெரிய விலங்குகளிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் தன்னோட கிராமத்தை காக்கிற பொருட்டு அவங்க வந்து மதிப்புமிக்க மரணத்தை வந்து தழுவிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நினைவு நடப்படுற கல் தான் வந்து நடுக்கல். ஸோ இப்பையும் திண்டுக்கல் மாவட்டம், அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம், மதுரை மாவட்டம், அந்த மாதிரி தேனி மாவட்டம்ன்ற நிறைய இடத்துல பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வேதகால அரசியல் அப்படிங்கிறது இரத்த வழி உறவை அடிப்படையாக கொண்டது. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று வந்து பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கீழடியில் பகடையும், அதாவது சில பொருட்கள், பெக்யூலியரான பொருட்கள் வந்து சில இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் கீழடியில் பகடை, பொருந்தலில் கொள்ளுமுனைகள், இருமாலான பொருட்கள் கொள்ளுமுனைகள் அப்படிங்கும்போது, கொடுமணலில் சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பெருங்கற்கால நினைவு சின்னங்களாக. அவ்வளோதான், ஆரியர்கள் பற்றிய தகவல்கள் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சி கிராக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களை வந்து சேரும். நான் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.